வெல்கம் டு குடஃபர் சேனல் குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எக்ஸசைஸ் எயிட் பாயிண்ட் ஒன் கொஷின் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் கவன் சீக் தீட்டா இஸ் ஈக்குவல் டு தர்ட்டீன் பை டுவெல் கால்்குலேட் ஆல் அதர் ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சீக் தீட்டாவோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க மற்ற எல்லா ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதோட ரேஷியோஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எழுதிலாம் அதுக்கப்புறமா இதோட வேல்யூ வந்து எழுதலாம் ஸோ இப்போ எஸ் சி டி சி எஸ் சி ஸோ சைன் தீட்டா சைனுக்கு வந்து பிபை ஹெச் காஸ் பிபை ஹெச் by B, பி கொசிக் by P, இதோட ரெசிப்ரோக்கள் சீக் வந்து ஹெச் பை பி காட் பிபைபி ஸோ இதோட ரெசிப்ரோக்கள் ஸோ இப்போ நமக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க சீக் தீட்டாவுக்கு 13 by 12. ஸோ சீக் தீட்டாவோட ரேஷியோ சீக் தீட்டாவோட ரேஷியோ ஹெச் பை பி ஸோ ஹெச் பை பி இஸ் ஈக்வல் டு தேர்ட்டீன் பை டுவெல் அப்படின்னா ஹைப்போட்டெனிஸும் பேஸும் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம பெர்பெண்டிகுலர் கண்டுபிடிக்கணும் ஸோ இப்போ நம்ம ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிடலாம் இதில் தீட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதுவுமே ரெஃபரன்ஸ் ஆங்கிள் எதுவுமே கொடுக்கல ஸோ இந்த ரெண்டு அக்யூட் ஆங்கிளில் ஏதாவது ஒரு ஆங்கிளை நம்ம தீட்டாவாக அசியூம் பண்ணிக்கலாம் இப்போ இது ஏ ஓகே ஸோ இப்போ இந்த ரெஃபரன்ஸ் ஆங்கிள் தீட்டா அப்படின்னா இதோட ஆப்போசிட் சைட் இது பெர்பண்டிகுலர் இது பேஸ் ஹைப்போட்டெனியூஸ் ஸோ இப்போ சீக் தீட்டாவுக்கு ஹெச் பை பி அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்போ ஹைப்போட்டெனியஸ் வந்து தேர்ட்டீன் பேஸ் வந்து டுவெல் ஓகே ஸோ நம்ம பெர்பண்டிக்குலர் கண்டுபிடிக்கணும் ஸோ பைதாகரஸ்தீரம் மூலமாக நம்ம இந்த பெர்பண்டிக்குலராக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி பை பைத்தாகரஸ்தீரம் H2 ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு பி ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஹெச் ஸ்கொயர் அப்படின்றது ஏசி ஸ்கொயர் இஸ் டு பி ஸ்கொயர் அப்படின்றது பிசி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பி ஸ்கொயர் அப்படின்றது ஏபி ஸ்கொயர் ஏசி ஸ்கொயர் ஏசி ஸ்கொயர் அப்படின்றது இந்த தேர்ட்டீன் ஸ்கொயர் இஸ் டு பிசி ஸ்கொயர் பிசி ஸ்கொயர் வந்து P. So பிசி ஸ்கொயர் நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல அதனால் அப்படியே போட்டலாம் ஏபி ஸ்கொயர் 12 ஸ்கொயர் ஸோ இங்கே தேர்ட்டீன் ஸ்கொயருக்கு ஒன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி நைன் இஸ் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் ப்ளஸ் டுவெல் ஸ்கொயர் டுவெல் ஸ்கொயருக்கு 12, இன்ட்டு டுவெல் ஒன் இப்போ நம்ம bc ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்க போகிறோம் அதனால் இந்த 144 ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோரை இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணிடலாம் ஸோ ஒன் ஹண்ட்ரட் அண்ட் நைன் ட்ரான்ஸ்போஸ் பண்ணும்போது மைனஸாக ஆயிரும் இந்த ப்ளஸ் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் இப்போ நம்ம இதை சப்ராக்ட் பண்ணணும் ஸோ ஒன் சிக்ஸ்டி நைன் மைனஸ் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இஸ் ஈக்வல் டு பிசி ஸ்கொயர் ஓகே அப்போ பிசி இஸ் ஈக்வல் டு அண்டர் த ரூட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ பிசி இஸ் ஈக்வல் டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ இந்த பிசி அப்படின்றது பி ஓகே ஸோ இங்கே பிசி அப்படின்றது ஃபைவ் ஓகே ரூட் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஃபைவ் வரும் அப்போ பி இஸ் ஈக்வல் டு ஃபைவ் ஓகே ஸோ இப்போ ஹெச் வந்து தேர்ட்டீன் பி இஸ் ஈக்வல் டு ஃபைவ் பி இஸ் ஈக்வல் டுவெல் ஸோ இப்போ இதோடய ரேஷியோஸை ஃபஸ்ட்டு வந்து நம்ம எழுதிடலாம் சயின் தீட்டாவுக்கு பி பை ஹெச் காஸ்ட் தீட்டாவுக்கு பி பை ஹெச் டென்த் தீட்டா பி பை பி இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஈஸி தான் இதோட ரெசிப்ரோக்கள் தான் நம்ம எங்கே எழுத போகிறோம் இப்போ காஸ்த் தீட்டாக்கு பி பை ஹெச்சோட ரெசிப்ரோக்கல் அப்படின்னா ஹெச் பை பி ஸோ காஸ்தீட்டா வந்து சீக் கா சீக் திட்டா காஸ்தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் இங்கே பிஹெச் பி பை ஹெச் அப்படின்னா இங்கே ஹெச் பை பி ஆல்ரெடி நம்ம போட்டாச்சு ஸோ இங்கே தென் டென் தீட்டா அப்படின்னா இங்கே கார்டி கார்டீட்டாவுக்கு ரெசிப்ரோக்கல் பி பை பி இருக்குனா இங்கே பி பை பீனு இருக்கும் ஓகே ஸோ இப்போ பி வந்து எவ்வளவு ஹெச் ஃபைவ் ஹெச் ஹைப்போட்டனியூஸ் தேர்ட்டின் ஸோ ஃபைவ் பை தேர்ட்டீன் ஸோ காஸ்தீட்டாக்கு பி பை ஹெச் அப்படின்னா டுவெல் பை தேர்ட்டின் H, B வந்து 12, H வந்து 13 So, next வந்து tan theta, P பை பி பி பை பி பி வந்து 5, B வந்து 12 So, next வந்து ஈஸி தான் இப்போ இதோட ரெசி ப்ரோக்களே எழுதிடலாம் கொசிக் தீட்டா பி H ஹெச் H by P பை பி இப்போ ஃபைவ் பை தேர்ட்டின் வந்து 13 பை ஃபைவ் செக் பண்ணி பார்த்துக்கலாம் hypotenuse வந்து 13, P வந்து 5 So, நமக்கு நெக்ஸ்ட்டு வந்து seek வந்து நமக்கு ஆல்ரெடி எழுதியாச்சு 13 பை டுவெல் கார்ட் தீட்டா பி பை பி ஸோ பி வந்து டுவெல் பி பி வந்து ஃபைவ் அவ்வளோ ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் இஃப் ஆங்கிள் ஏ அண்ட் ஆங்கிள் பி ஆர் அக்யூட் ஆங்கிள் சச்ச தேட் காஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு காஸ் பி தென் ஷோ தேட் ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ராங்கிள் ட்ரா பண்ணிடலாம் ஸோ இப்போ இதில் ஆங்கிள் ஏ அண்ட் ஆங்கிள் பி ஆர் அக்யூட் ஆங்கிள்ஸ்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இந்த ட்ராங்கிளில் ரெண்டு ஆங்கிள் அக்யூட் ஆங்கிள் ஸோ ஆங்கிள் ஏ ஆங்கிள் பி ஆங்கிள் ஏ அண்ட் ஆங்கிள் பி ஆர் அக்யூட் ஆங்கிள்ஸ் ஓகே ஸோ இது எப்பயுமே நைன்டி டிகிரி ரைட் ஆங்கிள் ஸோ இதை நம்ம சீனு போட்டலாம் ஆங்கிள் அட் சி ஸோ இதில் காஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு காஸ் பி ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் பியும் ஈக்குவல் அப்படின்றத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ அப்போ கிவனில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஆங்கிள் ஏ அண்ட் ஆங்கிள் பி ஆர் அக்யூட் ஆங்கிள்ஸ் Angle A and Angle B are acute angles கொடுத்துருக்காங்க Cos A இஸ் ஈக்குவல் டு காஸ் பின்னு கொடுத்துருக்காங்க கிவனில் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பி ஸோ வந்து Cos A எழுதிலாம் Cos A இப்போ ரெஃபரன்ஸ் ஆங்கிள் வந்து காஸ் ஏக்கு Cos A ல angle A வந்து ரெஃபரன்ஸ் angle அப்படின்னா இது வந்து perpendicular, இது பேஸ் இது ஹைப்போட்டனிஸ் ஓகே காசு ஏல இப்போ காசு ஏவோட ரேஷியோ ஸோ இந்த ரேஷியோ எழுதுனா நம்ம ஃபுல்லாக எல்லாத்துக்கும் ரேஷியோ வந்து எழுதலாம் சைன் காஸ் டேன் சிஎஸ்சி சைன் காஸ் டேன் கொசிக் சி காட் ஸோ இதுக்கு பிபைஹெச் பிபைஹெச் பி ஹெச்பைபி ஹெச்பைபி பி ஸோ என்ன சொல்லியிருக்காங்க காஸ் பி பை ஹெச் பேஸ் பை ஹைப்போட்டெனியூஸ் இதில் வந்து பேஸ் பேஸ் வந்து எவ்வளவு காஸ் ஏக்கு ஆங்கிள் ஏ ரெஃபரன்ஸ் ஆங்கிள் அப்படின்னா இது பர்பண்டிகுலர் இது பேஸ் இது ஹைப்போட்டெனியூஸ் அப்போ பேஸ் அப்படின்னு சொல்லும்போது ஏசி பி ஹெச் அப்படின்றது ஹைப்போட்டெனியூஸ் ஸோ ஏபி அதே மாதிரி காஸ் பி ஸோ காஸ் பின்னு சொல்லும்போது பி ஆங்கிள் ஆங்கிள் பி வந்து ரெஃபரன்ஸ் ஆங்கிள் ஸோ இதுதான் ரெஃபரன்ஸ் ஆங்கிள் அப்போ இது ரெஃபரன்ஸ் ஆங்கிள் அப்படின்னா இந்த சைடு வந்து பெர்பண்டிகுலராக இருக்கும் இது பேஸ் இது ஹைப்போட்டனிஸாக இருக்கும் ஓகே அப்போ காசு பியில் பி பை ஹெச் ஸோ பி வந்து இதில் எவ்வளோ என்னது இருக்கும் பி வந்து இதில் பிசி தான் பி பிசி பை இதில் ஹெச் ஹெச் அப்படின்றது இங்கே ஏபி ஸோ இப்போ கொஷனில் என்ன சொல்லியிருக்காங்க காஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு காஸ் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்கும் ஓகே ஸோ இதை நம்ம கிளாஸ் நைனில் படிச்சிருக்கோம் ஓகே ஸோ இப்போ காஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு காஸ் பின்னு சொல்லியிருக்காங்க இது ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா இந்த ரைட் ஹாண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்கும் ஸோ காஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு காஸ் பி அப்படின்னா இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் ஏசி பை ஏபி இஸ் ஈக்வல் டு பிசி பை ஏபி இதில் வந்து ரெண்டுமே டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்குது ஸோ நம்ம இங்கே ஏசி இஸ் ஈக்குவல் டு பிசின்னு போட்டலாம் இப்போ கிளாஸ் நைனில் இந்த ட்ரையாங்கிள்ஸில் ஏசி பிசி அதாவது ரெண்டு சைட்ஸும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இதோட ஆப்போசிட் ஆங்கிள் இந்த ஆங்கிளும் இந்த சைடோட ஆப்போசிட் ஆங்கிள் இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும்னு நம்ம படிச்சிருக்கோம் கிளாஸ் நைனில் ஸோ சேம் ப்ராப்பர்ட்டி தான் சேம் தியரம் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம் இப்போ இந்த ac ஏசி பிசி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதோட angles, opposite சைடில் இருக்கிற இந்த angles வந்து ஈக்குவலாக இருக்கும் a ஆங்கிள் angle b பியும் ஈக்குவல் ஆனால் இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும் angle a is equal டூ ஆங்கிள் பி Bracketல ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டூ ஈக்குவல் சைட்ஸ் ஆஃப் a triangle ஆர் ஈக்குவல் அப்படின்றத கண்டிப்பாக நம்ம எழுதணும் இது எழுதுனா தான் இது இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் ஈக்குவல் அப்படின்றத ப்ரூவ் பண்ண முடியும் ஓகே ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு ஸோ ஒரு ட்ராங்கிளில் ரெண்டு சைட்ஸும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற இந்த ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கும் ஓகே ஸோ அதன்படி ஆங்கிள் ஏவும் பியும் ஈக்குவலாக இருக்கும் ஸோ ஹென்ஸ் ப்ரூட் நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ